சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். சோ இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் நக்கெட்ஸ் பொட்டேட்டோ நக்கெட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ, 1.5 பொட்டேட்டோ நாங்க எடுத்துக்கிறோம். 1.5 பொட்டேட்டோ வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறது. 1/2 வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் முட்டைக்கோஸ், தேவையான அளவு பிரெட் கிரம்ஸ். நாங்க மிச்சத்தை உள்ள வச்சிருக்கோம் எடுப்போம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சோட கிஸ்மிஸ், நாங்க கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறதுனால கிஸ்மிஸ் ஆட் பண்ணிருக்கிறோம். ரைசன்ஸ், நீங்க கிஸ்மிஸ் ஆட் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, சுகர் ஆட் பண்ணுங்க கொஞ்சமா. அடுத்தது கேஷ்யூ நட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன். எப்பவும் போல கேஷ்யூ நட்ஸ் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கிஸ்மிஸ் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரைசன்ஸ், அடுத்தது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், நீங்க 2 டேபிள் ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கோங்க. சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், நீங்க அம்சூர் பவுடர் கூட ஆட் பண்ணலாம். அடுத்தது உப்பு, அப்புறம் சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதுல நோட் பண்ண விஷயம் என்னன்னா தண்ணி ஊத்த வேணாம், தண்ணி ஊத்தாதீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளிக் பில்கன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்க பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணுங்க. எங்களுக்கு எல்லாமே கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக், உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிடவும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்ல வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி நீட்டா எடுத்து வச்சிடலாம். வைக்க போறோம். அடுத்து அதே சைட்ல வந்து மைதா கோட்டிங்க்கு, அப்புறம் அதே சைட்ல நீங்க வந்து மைதா கோட்டிங்க்கு கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு ஹீட் டேபிள் ஸ்பூன் ஆஃப், அப்புறம் ஒரு ஹீட் டேபிள் டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிருக்கிறேன். அடுத்து சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட். நல்லா தண்ணி ஊத்தி இந்த கலர்ல இருக்கணும். இன்னும் பாருங்க, இதே மாதிரிதான் இருக்கணும், சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இந்த கோட்டிங் வந்து ஒரு லேயர் வந்து அந்த நக்கட்ஸ் மேல ஒரு லேயர் போட்டு புரட்டி போட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல கொஞ்சம் புரட்டி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவு ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, கிட்ஸ் ஸ்பெஷல். நான் எடுத்திருந்த குவாண்டிட்டி எல்லாம் 8 வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இங்க கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் வச்சிருக்கோம். ஆயில் ஃப்ரை இதாயிட்டு இருக்கு, ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஹீட் நல்லா ஹீட் ஆகணும். அந்த ஒரு இந்த இதா இருந்ததுன்னா மிட் ஹீட்ல இருந்ததுன்னா வந்து நிறைய ஆயில் குடிக்கும், அதனால நல்ல ஹீட் ஆகி இருக்கு, பாத்துக்கோங்க. நம்ம செட்டப் இந்த மாதிரிதான் இருக்கணும். நம்மளோட இது பொட்டேட்டோ நக்கட்ஸ் டிப் பண்ணிட்டு கோட் பண்ணி விட்டுறலாம். நல்லா நல்லா கோட் பண்ணோன்னே பிரெட் கிரம்ஸ்ல முக்கி புரட்டி போட்டு எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ்ல புரட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்மளோட சுவையான நக்கட்ஸ் சூப்பரா ரெடி ஆயிரும். எனக்கு வந்து நக்கட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உடனே கிண்டி விடாதீங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அடுத்தத போட்டுலாம். திருப்பி போட்டுக்கலாம். சோ எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம எடுத்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு கலர், டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன், சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு.
இப்ப நான் காணிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கோங்க. நானும் போட்டோ எடுத்துக்க போறேன். சோயா நம்மளோட வெஜிடபிள் நகட்ஸ் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் மொறு 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 மொறுன்னு ரிச்சா சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க உங்க வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா 10 நிமிஷத்துல ஏன் 5 நிமிஷத்துல சீக்கிரமா செஞ்சு கொடுங்க. அவங்க நீங்க நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி சூடு பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேப்பாங்க. அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு ஈஸியா, அவ்வளவு டைம் சேவிங்கா இருக்கும். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாம். வாவ், எல்லாம் வெந்து சூப்பரா இருக்கு. நான் வந்து இதுல 8 ஆண்டி சாப்பிடுவேன்னு நினைக்கேன். ஆனா என்ன, நான் டயட்ல இருக்கிறனால ஒரு 2 ஆண்டு நிப்பாட்டலாம் இருக்கேன். இப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துடலாம். நல்லா மொறு மொறு மொழு சூப்பரா இருக்கு. மொறுமொறுன்னு சாட் மசாலா ஃபிளேவர் சூப்பரா வருது. ஸ்வீட்னஸ் காரம் எல்லாம் ஈக்குவலைஸ் ஆகி சூப்பரா இருக்கு. எல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷனா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ எண்ட் ஆஃப் வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.